ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெல்டான் வீல் டர்பைன் அதோட ஒர்க்கிங் ப்ரின்சிபல் என்ன, தென் அதோட வெலாசிட்டி டயராம் எப்படி வந்து நம்ம ட்ரா பண்ணலாம், யூசிங் த வெலாசிட்டி டயராம் ஹவு கேன் வி கேல்குலேட் தி ஃபோர்ஸ் வேல்யூ, ஒர்க் டன் வேல்யூ அண்ட் எஃபிஷியன்சி வேல்யூ. ஓகே, லெட் மீ கெட் இன்டு த வீடியோ. பெல்டான் வீல் டர்பைங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு இம்பல்ஸ் டர்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பல்ஸ் டர்பைனா மீனிங் என்னென்னா, லைக் ஒரு இம்பல்சிவ் ஃபோர்ஸ். இம்பல்சிவ் ஃபோர்ஸ்னா ஒரு அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைமில் வந்து ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதுதான் இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இம்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து டர்பைனோட பிளேட் மேலே ஆக்ட் ஆகிறதுனால நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா அந்த டர்பைனை இம்பல்ஸ் டர்பைன் அப்படின்னு சொல்லுவோம். பெல்டான் வீல் டர்பைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இம்பல்ஸ் டர்பைன் ஆக்சுவலாக. ஸோ எப்படி அப்படின்னா, லைக் ஒரு ஹையர் ரிசர்வ் ஒரு டேம், அந்த டேமில் வந்து வாட்டர் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க, சரிங்களா. ஸோ அந்த வாட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு பைப்லைன் வழியாக கொண்டு போகப்படுது. ஸோ இந்த ஹைட்னாலேயே, இவ்வளோ ஹைட்டில் ஸ்டோர் ஆகிருக்கிறதுனாலே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, வாட்டருக்கு ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஃபார்ம் ஜென்ரேட் ஆகிருக்கும் இல்லை. ஏன்னா இவ்வளோ ஹைட்டில் இவ்வளோ வெயிட் உள்ள ஒரு லிக்யூடை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு என்ன இருக்கும், அதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்டர்னலாக இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு சின்ன பைப் சேனல் வழியாக பாஸ் பண்ணும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஹை ப்ரெஷரில் வந்து என்ன ஆகிட்ருக்கும் அப்படின்னா ட்ராவல் ஆகிட்டுருக்கும், சரிங்களா. இந்த ட்ராவல் ஆகிருக்க ஃப்ளூயிடை ஒரு நாசில் வழியாக பிளேட் மேலே நம்ம இம்பேக்டை க்ரியேட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, பிளேடு வந்து ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கும். அதோட ரோட்டாரை வந்து, பிளேடு கனெக்ட் ஆகிருக்க ரோட்டாரை ரொட்டேட் பண்ண வைக்கும். இந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா, பெல்டான் வீல் டர்பைன், சரிங்களா. ஸோ இதில் ஒர்க்கிங் ப்ரின்சிபல் பார்த்தீங்க அப்படின்னா, த வாட்டர் is coming from the storage reservoir. ஒரு டேம்ல இருந்தா என்ன பண்ண போகுது அப்படின்னா, இந்த வாட்டர் வரப்போகுது த்ரூ தி பென்ஸ்டாக். பென்ஸ்டாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வாட்டர் பாஸ் ஆகிற பைப்லைன் த்ரூ நாசில். ஸோ ஒரு டேம்ல இருந்து ஒரு பைப்லைன் வழியா நாசில் வழியா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, டர்பைன் வழியா பிளேடு மேல வந்து என்ன பண்றோம், இம்பாக்ட் பண்றோம். இந்த ஹைட்ராலிக் எனர்ஜி ஆர் இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி தான் என்ன பண்றோம் அப்படின்னா, வி ஆர் கோயிங் டு convert, it is converting it, itself into kinetic energy. In the hydraulic energy தான் கைனட்டிக் எனர்ஜியாக மாறுது. இந்த கைனட்டிக் எனர்ஜி தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பிளேடை வந்து ரொட்டேட் பண்ணுது. ஸோ த வாட்டர் ரிலீசஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ஜெட். எப்படி ஜெட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இவ்வளோ ஹைட்ல இருந்து நாசில் வழியாக நம்ம வாட்டர் பீச்சி அடித்தோம் அப்படின்னா, அது வந்து என்ன ஆகும், ஹை ப்ரெஷர் ஜெட்டாக ஃபார்ம் ஆகி வெளியே வரும். அதுதான் என்ன ஆகுது அப்படின்னா, வேன்ஸில் ஸ்ட்ரைக் பண்ணுது. வேன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இப்போ டயக்ராமில் காட்டுறேன். ஆக்சுவலாக உள்ள பிளேடோட அந்த ஒவ்வொரு பக்கெட்டாக இருக்கும் பார்க்க, வந்து நம்ம ரெண்டு கையை சேர்த்து வச்சா எப்படி இருக்கும், அந்த ஷேப்பில் இருக்கும் பெல்டான் வீல் டர்பைனுக்கு. அது அந்த பக்கெட்டை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹெவி ஃபோர்ஸ் உள்ள ஜெட் அந்த வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த வேனை வந்து ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் வந்து இம்பேக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு அந்த பிளேடு வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது, சரிங்களா. இப்படி ஹை ஃபோர்ஸ் ஷார்ட் டியூரேஷனில் உங்களுக்கு தாக்குச்சு அப்படின்னா, அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா, இம்பல்சிவ் ஃபோர்ஸ். அதனால தான் இது என்ன சொல்கிறோம், இம்பல்ஸ் டர்பைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆல் ஈவெண்ட்ஸ் ஹேப்பன் இன் ஓப்பன் ஏர் அண்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஸோ அடிஷ்னலாக வேறு எந்த அட்மாஸ்பியருக்கும் இல்லாமல் நார்மல் ஓப்பன் அட்மாஸ்பியரிக் கண்டிஷனில் என்னாகுது அப்படின்னா, இந்த ஆப்ரேஷன் எல்லாமே நடக்குது. த நாசில் இஸ் யூஸ் டு கன்வெர்ட் த ஹெட் அவைலபிள் வித் த வாட்டர் இன் டு டைனமிக் ஹெட். அதாவது நாசில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்னும் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த வாட்டரோட ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், சரிங்களா. ஸோ உங்களுக்கு பென் அந்த பைப்லைன் வழியாக வரக்கூடிய வாட்டரை வந்து என்ன பண்ணால், நார்மல் ஒரு ஹெட் ஒரு ஹைட்லேருந்து என்ன வரும், அந்த வாட்டர் வந்து ட்ராவல் ஆகி வரும். ஸோ நாசில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பைப்லைனை கன்வெர்ஜ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இன்னும் என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னா, அந்த ப்ரெஷரை வந்து டெவலப் பண்ணி கொடுக்கும். ஸோ இதனால் ஒரு ஹை இம்பாக்டிவ் இம்பாக்ட் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, க்ரியேட் ஆகும். As the jet strikes over the runaway, it will apply a large magnitude of force for a small amount of time. Already சொன்ன மாதிரி தான். ஸோ இதான் வந்து பெல்டான் வீல் டர்பைனோட ஒரு பிரின்சிபல், சரிங்களா. ஓகே, ஸோ இதில் உள்ள டிஃப்ரெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த அவுட்டரில் இருக்க கேசிங், நார்மலாக கேசிங் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, உள்ளே வந்து வாட்டர் ஸ்பிளாஷ் இருக்கும். இதான் உங்களுக்கு ஆப்ரேஷன் பாருங்கள், இதான் வந்து அந்த பைப்லைன். பைப்லைன்னா அந்த பென்ஸ்டாக். ஸோ ஹெட்லேருந்து பென்ஸ்டாக் வழியாக வாட்டர் வரும். வாட்டர் வந்து நாசில் இந்த ஏரியாவை கிராஸ் பண்ண போது என்ன அப்படின்னா, ஹை இம்பல்சிவ் ஜெட்டை வந்து ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு இந்த டர்பைன் பிளேடில் உள்ள பக்கெட் மேலே என்ன ஆகும் அப்படின்னா, இம்பாக்ட் பண்ணும். இந்த பக்கெட்டுக்கு பேர் தான் என்னன்னு சொன்னோம், வேன் அப்படின்னு சொன்னோம். அந்த பக்கெட்டுக்கு பேர் தான் என்னது, வேன். ஸோ இந்த ஹை இம்பாக்ட் ஜெட் வந்து இந்த வேன் மேலே அட்டாக் பண்ணுறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பக்கெட் அட்டாச் ஆகிருக்க ரோட்டார் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும், சரிங்களா. ஸோ இதான் வந்து ஆப்ரேஷனல் கண்டிஷன். ஸோ இதில் கேசிங் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நார்மலாக கேசிங் ப்ரிவென்ட்ஸ் தி ஸ்பிளாஷிங் ஆஃப் வாட்டர் அண்ட் இட் வில் ப்ரொவைட் டிஸ்சார்ஜ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் நாசில் டு த
டெய்ல் ரேஸ். அதாவது என்ன பண்ணுது அப்படின்னா, உள்ள வந்து வாட்டர் ஸ்பிளாஷ் இருக்கும். ஏன்னா இந்த ஜெட் ஹை வெலாசிட்டியில் வந்து என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா வாட்டர் ட்ராவல் ஆகி வந்துட்டு இருக்கும். ஹை வெலாசிட்டியில் வந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு உள்ள என்ன இருக்கும், இந்த மாதிரி வாட்டர் ஸ்பிளாஷ் இருக்கும். ஸோ இந்த கேசிங் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த வாட்டர் ஸ்பிளாஷிங் எல்லாமே அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கும். அண்ட் ஆல்சோ இந்த வாட்டர் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு இந்த வேன் மேலே டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த அவுட்டர் கேசிங் வந்து ஒரு ஒரு ப்ரொவிஷனாக கிரியேட் பண்ணி கொடுக்கும். தென் ஸ்பியர், செகண்ட் பார்ட். ஸ்பியர் என்ன அப்படின்னா, இந்த ஒரு நீடில் ஷேப்பில் ஒரு சின்ன காம்பனண்ட் இருக்குல்ல, இதுதான் என்ன அப்படின்னா ஸ்பியர். ஸோ இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் மாதிரி தான். உங்கள் நாசிலோட நாசில் வழியாக பாஸ் ஆகிற லிக்யூடோட ஃப்ளோ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஸ்பியர் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நீடில் ஸ்பியர் வில் கண்ட்ரோல் தி வாட்டர் ஃப்ளோ அண்ட் இட் மூவ்ஸ் இன்சைட் த நாசில் அண்ட் ப்ரொவைட்ஸ் ஸ்மூத் ஃப்ளோ ஸோ தட் தேர் கேன் பி அ வெரி லெஸ் எனர்ஜி லாஸ். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்பியர் இல்லாமல் ஃப்ளோ வந்து அன்கண்ட்ரோலபிளாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய எனர்ஜி வந்து என்ன ஆகும் அப்படின்னா லாஸ் ஆகும், சரிங்களா? எனர்ஜி லாஸ் ஆகிறது நமக்கு எப்போவுமே வந்து என்ன அப்படின்னா தேவையில்லாமல் நடக்கிறது தான். ஸோ இந்த ஃப்ளோவை ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணி ஸ்மூத் ஃப்ளோ ஆஃப் ஜெட்டை வந்து கொடுக்கறது மூலமாக எனர்ஜி லாஸை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மினிமைஸ் பண்ணலாம். ஓகே. அண்ட் பிரேக் நாசில், பிரேக் நாசில்ங்கிறது என்ன அப்படின்னா இதான் வந்து அந்த பிரேக் நாசில் செட்டப். ஸோ ஆக்சுவலாக உள்ள ரன் ஆகிட்டு இருக்க ரோட்டார் பிளேடை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னா இதான் வந்து லைக் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வந்து ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த பிளேட் நாசில் வழியாக நம்ம லிக்யூடை பாஸ் பண்ணி இந்த ரோட்டாரை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாப் பண்ணலாம், சரிங்களா? அதுக்காக பிரேக் நாசில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபோர்த் ஒன், ரன்னர் ஆர் ரோட்டார். ஸோ பெல்டான் வீல், அந்த வீல் எதை மீன் பண்ணுது அப்படின்னா நம்ம ரோட்டாரை தான் மீன் பண்ணுது ஆக்சுவலாக. ஸோ இந்த ரோட்டாருங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய பக்கெட்ஸ் வந்து அதோட சர்க்கம்ஃபரன்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா மவுண்ட் ஆகியிருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு ஹெமிஸ்பியர் ஷேப்பில், லைக் ஒரு ரெண்டு கையை சேர்த்து வச்சா எப்படி இருக்கும் அந்த ஷேப்பில் இருக்கும். நம்ம பெல்டான் வீலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் உங்களோட நான் அதை ட்ரா பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, லைக் இதான் வந்து அந்த ஹெமிஸ்பியர் ஷேப் அப்படின்னா இதான் வந்து ஒரு பக்கெட்னு வச்சுக்கோம். அந்த ஒரு பக்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்பிட்வீனில் ஒரு ஸ்பிட்டர் மாதிரி வந்து ஆக்சுவலாக இது வந்து டூ ஹாஃப்ஸாக இருக்கும். இது வந்து ஒரு ஹாஃப், இது வந்து செகண்ட் ஹாஃப், ரெண்டு ஹாஃப் சேர்ந்த ஒரு ஹெமிஸ்பியராக என்ன இருக்கும் அப்படின்னா இந்த பக்கெட் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த ஷேப்பில் தான் நமக்கு பக்கெட் இருக்கும். இந்த மாதிரி நம்பர்ஸ் ஆஃப் பக்கெட்ஸ் வந்து ரோட்டாரோட சர்க்கம்ஃபரன்ஸில் மவுண்ட் ஆகியிருக்கும், ஓகேங்களா? இந்த ரோட்டா தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாட்டரோட பொட்டன்ஷியல் எனர்ஜியை வந்து என்ன பண்ணுவோம், கைனட்டிக் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணும். ஸோ கைனட்டிக் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறது ஆக்சுவலாக ஜெட்டு. பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது ஸ்டோர் ஆகியிருக்க வாட்டர், அந்த வாட்டர் வந்து பைப்லைன் வழியாக வந்து நாசில் வழியாக பீச் அடிக்கும் போது கைனட்டிக் எனர்ஜி இருக்கும். அந்த கைனட்டிக் எனர்ஜி இந்த ரோட்டார் மேலே பட்டதுக்கப்புறம் ரோட்டார் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த கைனட்டிக் எனர்ஜி எல்லாமே மெக்கானிக்கல் எனர்ஜி, ரொட்டேஷனல் எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னா கன்வெர்ட் ஆகும், ஓகே. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பென்ஸ்டாக். பென்ஸ்டாக்னு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த பைப் லைன் அப்படின்னு. ஸோ இந்த வாட்டர் ஜெட் வர்ற பைப் லைன் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பென்ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் கவர்னிங் மெக்கானிசம், எப்போல்லாம் வந்து லோடு வந்து ரொம்ப கம்மியாகுதோ அப்போல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகும், ரோட்டரோட ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகும். ஸோ கவர்னிங் மெக்கானிசம் மூலமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து இன்க்ரீஸ் ஆக வைக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடு வந்து ரோட்டாரில் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு கவர்னிங் மெக்கானிசம் வந்து என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் தி ஒர்க்கிங் பிரின்சிபல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி பெல்டான் வீல் டர்பைன். ஓகே, இப்போ இதோட வெலாசிட்டி டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இதோட பக்கெட் எப்படி இருக்குன்னு சொன்னோம். பக்கெட்டுங்கிறது ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெமிஸ்பியர் ஷேப்பாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். பட் இது உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஹெமிஸ்பியரே வந்து ரெண்டு ஆஃபாக இருக்கும், சரிங்களா? சென்டரில் இருக்க ஒரு போர்ஷன் இந்த மாதிரி டூ ஹாஃப்ஸாக இருக்கும். இந்த போர்ஷனுக்கு ஸ்பேர் என்ன அப்படின்னா ஸ்பிளிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு இதை நான் சைட் வியூவில் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ உள்ளே இருக்குது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஆஃப் இன்னொரு ஆஃப், இந்த மாதிரி ரெண்டு ஆஃபாக என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி உள்ளே இருக்கும், ஓகே, இந்த மாதிரி, ஓகேங்களா? இப்படி வந்து ரெண்டு ஆஃபாக இருக்கும். இப்போ அந்த ஸ்பிளிட்டரை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கவுடு ஷேப், டபுள் கவுடு ஷேப்பாக நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல காட்டியிருக்கேன். தென் இது வந்து என்ன அப்படின்னா நாசில், இது வந்து நாசில், இது வந்து என்ன அப்படின்னா வேன், நம்ம பக்கெட்டோட உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் போர்ஷன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப், இதை செகண்ட் ஆஃப்னு வச்சுக்கலாம். நடுவில் இருக்கிறது என்ன சொன்னேன், ஸ்பிளிட்டர்னு சொன்னேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப், இது வந்து என்ன அப்படின்னா ஸ்பிளிட்டர், இது என்ன அப்படின்னா செகண்ட் ஆஃப், ஓகேங்களா? ஸோ இப்போ நாசிலையும் அந்த ஒரு பக்கெட்டோட அந்த பிளேடை மட்டும் எடுத்துக்கேன். ஸோ இது என்ன அப்படின்னா டபுள் கர்வேச்சராக இருக்கும், சென்டரில் என்ன இருக்கும் ஸ்பிளிட்டர் இருக்கும், ஓகே.
இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, நாசில் இருந்து ஹை வெலாசிட்டி ஜெட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பிளேட் மேல இந்த வேன் மேல என்ன ஆகுது அப்படின்னா இம்பாக்ட் ஆகுது. ஸோ எப்படி இம்பாக்ட் ஆகுது? ஸோ இதான் வந்து உங்களுக்கு நாசில் அப்படின்னா இதுல இருந்து என்ன வரும், ஹை வெலாசிட்டி ஜெட் வந்து வரும். இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த வேன் மேல என்ன ஆகுது அப்படின்னா இம்பாக்ட் ஆகுது. இம்பாக்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஸ்பிட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வாட்டரை வந்து ரெண்டா டிவைட் பண்ணி மேல ஒரு ஆஃப் கீழே ஒரு ஆஃப் அப்படின்னு இந்த மாதிரி பிரிச்சு விட்டுரும். என்ன பண்ணுவோம், இங்க வந்து சிங்கிள் ஜெட்டா வர்ற இந்த வாட்டர், இந்த வாட்டர் ஜெட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஸ்பிளிட்டரை வந்து இம்பாக்ட் பண்ணுது. ஸ்பிளிட்டர்ல இம்பாக்ட் பண்ணவன என்ன ஆகும் அப்படின்னா மேல ஒரு ஆஃப் ஆகும், கீழே ஒரு ஆஃப் ஆகும், வாட்டர் ஜெட் என்ன ஆயிரும் அப்படின்னா டிவைட் ஆகி உங்களுக்கு பாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதான் வந்து ஆக்சுவலாக நடக்கும். ஸோ இப்போ வந்து இங்க வர்ற வாட்டரோட அப்சல்யூட் வெலாசிட்டி, அதாவது ஜெட்ல இருந்து வாட்டர் ரிலீஸ் ஆகி வெளியே வருது இல்ல, இதோட அப்சல்யூட் வெலாசிட்டி என்ன அப்படின்னா V1, சரிங்களா? இதான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது. வாட்டர் ஜெட்டோட அப்சல்யூட் வெலாசிட்டி இம்பாக்ட் ஆகிற பாயிண்ட் வரைக்கும், இந்த பாயிண்ட் தான் இம்பாக்ட் ஆகிற பாயிண்ட். ஸோ அது வரைக்கும் உங்க வாட்டர் ஜெட்டோட அப்சல்யூட் வெலாசிட்டி என்ன அப்படின்னா V1. நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த பாயிண்டை ஏன் எடுத்துக்கலாம், ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்டை சி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் பாயிண்ட் வந்து சி பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு வெலாசிட்டி என்ன அப்படின்னா V1. இப்போ இதை ஹிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பக்கெட் அந்த வேனை இம்பாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சோண்டு வெலாசிட்டி மட்டும் வேனை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபார்வேர்டாக மூவ் ஆக வைக்கும். ஸோ வேன் மூவ் ஆகுற வெலாசிட்டி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா U1 அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெலாசிட்டி ட்ரையாங்கிளை பற்றின ஐடியாவும் அதில் உள்ள டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பிளேலிஸ்ட்லேயே ஹவு டு ட்ரா வெலாசிட்டி டயராம் அண்ட் வெலாசிட்டி டயராம் ஆஃப் தி கவுட் பிளேட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வெலாசிட்டி டயராம் நம்ம வந்து ட்ரா பண்ணலாம், வேரியஸ் காம்போனன்ட்ஸ் என்னென்ன, அதுக்கு மீனிங் என்ன, அதோட பர்பஸ் என்ன அப்படின்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதை லிசன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியும், லைக் V1 என்ன, U1 என்னங்கிற ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். பட் நான் இதுலேயும் சொல்கிறேன், V1ங்கிறது என்ன அப்படின்னா வாட்டர் ஜெட்டோட அப்சல்யூட் வெலாசிட்டி. அது வாட்டர் ஜெட் வந்து ஸ்பிளிட்டரை வந்து அட்டாக் பண்ணவுன, அதாவது இம்பாக்ட் ஆனவன என்னாகும், இந்த மொத்த பக்கெட்டுமே ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும், அதாவது மூவ் ஆக ஆரம்பிக்கும். அந்த பிளேடோட மூவிங் வெலாசிட்டி, பிளேட் வெலாசிட்டி ஆர் வேன் வெலாசிட்டி என்ன அப்படின்னா U1, வேன் வெலாசிட்டி, சரிங்களா? இதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அப்சல்யூட் வெலாசிட்டி V1, வேன் வெலாசிட்டி என்ன அப்படின்னா U1. ஸோ அப்சல்யூட் வெலாசிட்டி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம அந்த வீடியோ செக் பண்ணால் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த வெலாசிட்டி வந்து என்ன வச்சுக்கலாம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 m/s அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 100 m/s வர்ற ஜெட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு ஸ்பிளிட்டர் அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ண உடனே இதோட ஸ்பீடு குறைஞ்சிருது, இதோட ஜெட்டோட ஸ்பீடு குறைஞ்சிருது. ஏன் குறையுது அப்படின்னா அதை வந்து இந்த பக்கெட் வந்து வாங்கிடுது. ஸோ பக்கெட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு 20 m/s மூவ் ஆகுது. அப்போ ரிமைனிங் ஃப்ளூயிடோட வெலாசிட்டி என்ன இருக்கும், 100ல் 20 போச்சு அப்படின்னா 80 m/s இருக்கும் ரிமைனிங் ஃப்ளூயிடோட வெலாசிட்டி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது வந்து அக்யூரேட்டோ இது இதுதான் நிஜமோ கிடையாது, நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஸோ வாட்டர் அப்சல்யூட் வெலாசிட்டி மொத்த ஸ்பீடில் வந்துட்டு இருக்கும்போது அந்த வேனை இம்பாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, வேன் மூவ் ஆக ஆரம்பிக்குது. அப்போ வேனுக்கு என்ன இது ஒரு எலாஸ்டிக் வெலாஸ்டிக் கெயின் கிடைக்குது இல்ல. ஸோ வெலாஸ்டிக் கெயின் வேனுக்கு கிடைச்சது அப்படின்னா வாட்டர் ஜெட்டுக்கு என்ன ஆகும், வெலாசிட்டி லாஸ் ஆகும், சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இப்போ V1ங்கிறது மொத்த வெலாசிட்டின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா V1ல இருந்து U1-ஐ கழிச்சிட்டிங்க அப்படின்னா இது மொத்தமா என்ன அப்படின்னா V1. V1ல இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியாது, ஒரு சின்ன அமௌண்ட் வந்து என்ன அப்படின்னா கழிச்சுட்டு ரிமைனிங் இருக்க அமௌண்ட் இருக்குல்ல அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அந்த எவ்வளோ கழிக்க போகிறோம், U1 அதாவது வேனை வந்து கழிக்க போகிறோம். ஏன் 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா இன்லெட் அந்த போர்ஷனை 1, அவுட்லெட் இதுவும் அவுட்லெட் தான், இதுவும் அவுட்லெட் தான், சரிங்களா? இந்த அவுட்லெட் போர்ஷனை 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். இன்லெட்டில் இருக்க வெலாசிட்டிஸை நம்ம வந்து சஃபிக்ஸில் வந்து 1 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ த வாட்டர் ஜெட் அப்சல்யூட் வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் ஜெட் அட் இன்லெட் இஸ் V1 அண்ட் வேன் வெலாசிட்டி அட் இன்லெட் இஸ் U1. V1ல இருந்து U1-ஐ கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி இருக்க வெலாசிட்டி தான் என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஸோ VR1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி அட் இன்லெட், சரிங்களா? ஸோ V1ங்கிறது அப்சல்யூட் வெலாசிட்டி, U1ங்கிறது வேன் வெலாசிட்டி. ஸோ 1ங்கிறது எதை மீன் பண்ணுது, இன்லெட் போர்ஷனில் இருக்க வெலாசிட்டி பேராமீட்டரை மீன் பண்ணுது. ஸோ V1ல U1-ஐ கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறது தான் என்ன அப்படின்னா VR1 அதாவது ரிலேட்டிவ் வெலாசிட்டி அட் இன்லெட், ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக கவுட் பிளேட்டில் உள்ள வெலாசிட்டி ட்ரையாங்கிளை பார்க்கும்போது இன்லெட்டில் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கும். ஆனால் பெல்டான்வில் டர்பைனில் உங்களுக்கு வாட்டர் ஜெட் வந்து ஹரிசாண்டலாக
வந்து ஃபோர்ஸ் பண்ணப்படுறதுனால உங்களுக்கு இன்லெட்டில் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகாது. நார்மல் நம்ம எப்படி வெலாசிட்டிகள் ட்ரா பண்ணுவோம் அப்படின்னா, லைக் உங்களுக்கு அப்சல்யூட் வெலாசிட்டி அது வந்து வந்து V1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆங்கிளில் இருக்கும், ஆல்ஃபா அப்படிங்கிற ஆங்கிளில் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு ஹரிசாண்டலாக ஒரு காம்போனன்ட் வெலாசிட்டி காம்போனன்ட் இருக்கும், வேர்டிக்கலாக ஒரு காம்போனன்ட் இருக்கும். ஹரிசாண்டல் காம்போனன்ட் வந்து விரல் வெலாசிட்டி VW1, வெர்டிக்கல் காம்போனன்ட்ங்கிறது VF1 ஃப்ளோ வெலாசிட்டி. இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அந்த வீடியோவை செக் பண்ணிவிட்டு. ஆனால் நமக்கு இந்த பெல்டான் வீலில் இன்லெட்டில் வர்ற அப்சல்யூட் வெலாசிட்டியே உங்களுக்கு ஹரிசாண்டலாக தான் இருக்குது. அப்போ VF1 இந்த கண்டிஷனில் என்னது? ஜீரோ. VW1 என்னது? இஸ் ஈக்குவல் டு V1. அதாவது ஹரிசாண்டல் காம்போனண்ட்டு VW1, V1 ஹரிசாண்டலாக இருக்கிறதுனால ஹரிசாண்டல் காம்போனன்ட் இஸ் ஈக்குவல் டு V1. வெர்டிக்கல் காம்போனன்ட் இல்லை அப்படிங்கிறதுனால VF1 என்னது? ஜீரோ. சரிங்களா, இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ அதனால இன்லெட்டில் வந்து என்ன ஃபார்ம் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகலை. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த அவுட்லெட்டில், அவுட்லெட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேஞ்சென்ஷியலாக ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன், ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே அட்டாக் ஆகிற ஃப்ளூயிடு, சரிங்களா, இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே ஃப்ளூயிட் வந்து இம்பாக்ட் ஆயிடுச்சு. இம்பாக்ட் ஆனவொன்னு என்ன சொன்னோம், இந்த ஃப்ளூயிட் வந்து ரெண்டாக பிரிஞ்சிருது ஸ்ப்ளிட்டர்னால, ரெண்டாக பிரிஞ்சு மேலேயும் கீழே என்னாகுது அப்படின்னா அப்படியே பாஸ் ஆகுது. ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆஃப் டாப் ஆஃபை மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்கலாம், பாட்டம் ஆஃப் அதுக்கு சிமெட்ரிக்கல் அதே மாதிரி தான் இருக்க போகுது. சரிங்களா, இந்த ஒரு ஆஃப் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ V1 அப்படி வருது, ஸ்பிளிட் ஆகுது, ஸ்பிளிட் ஆகி என்ன பண்ணுது அப்படின்னா இப்படியே வந்து பாஸ் ஆகி வெளியே போயிடுது. சரிங்களா, ஓகே இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்படி ஸ்பிளிட் ஆகி வெளியே போகுது இல்லை, வெளியே போகிற அந்த அவுட்லெட்டில் இருக்க ஜெட்டோட வெலாசிட்டி வந்து என்ன அப்படின்னா V2. அதாவது V1 வெலாசிட்டியில் வந்து ஜெட் உள்ளே வருது, இம்பேக்ட் ஆகுது, இம்பேக்ட் ஆகுதுனால கொஞ்சம் வெலாசிட்டி குறைஞ்சிருது. ஸோ இம்பேக்ட் ஆகும்போது என்ன வெலாசிட்டி இருக்கும், ரிலேட்டிவ் வெலாசிட்டி இருக்கும். சரிங்களா, குறைஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஃப்ளூயிட் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கவுடு பிளேட் மேலே அப்படியே ட்ராவல் ஆகி உங்களுக்கு அவுட்புட் வழியாக வெளியே போகுது. அவுட்புட்டில் வெளியே போனதுக்கப்புறம் அதோட ஸ்பீடு என்ன, வெலாசிட்டி என்ன அப்படின்னா V2, அப்சல்யூட் வெலாசிட்டி அட் தி அவுட்லெட். ஓகேங்களா, இப்போ இது இன்க்ளைண்டாக தான் இருக்குது, இது என்னதான் இருக்குது, இன்க்ளைண்டாக தான் இருக்குது. எவ்வளோ இன்க்ளைண்டாக இருக்குது அப்படின்னா இது வந்து பீட்டா ஆங்கிள் இன்க்ளைண்டாக இருக்குது. இது வந்து என்ன ஆங்கிள் இன்க்ளைண்டாக இருக்குது, பீட்டா அப்படிங்கிற ஆங்கிளுக்கு இன்க்ளைண்டாக வெளியே போகுது. ஏன்னா இது கவர் பிளேட்டு, வெளியே போகிறது இன்க்ளைண்டாக தான் போகும், உள்ளே வர்றது தான் வந்து என்னது ஸ்ட்ரைட்லின் ஹாரிசான்டலாக வருது. ஓகே, அப்போ இதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு வெர்டிக்கல் காம்போனன்ட் இருக்கும், இதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஹரிசான்டல் காம்போனன்ட் இருக்கும். வெர்டிக்கல் காம்போனன்ட் என்ன அப்படின்னா VF2. ஏன் டூன்னு மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு அப்போயே சொன்ன மாதிரி அவுட்லெட்டில் உள்ள அத்தனை வெலாசிட்டியும் டூங்கிற டேர்மால் நம்ம என்ன பண்ணுவோம், மென்ஷன் பண்ணுவோம். தென் ஹரிசான்டல் காம்போனன்ட் என்ன அப்படின்னா VW2. ஸோ வெர்டிக்கல் காம்போனன்ட் VF2, அதாவது ஃப்ளோ வெலாசிட்டி அட் அவுட்லெட். VW2ங்கிறது ஹரிசான்டல் காம்போனன்ட், அதாவது வில் வெலாசிட்டி அட் அவுட்லெட். அது ரெண்டும் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ என்ன அப்படின்னா, ஓகே இப்போ வெலாசிட்டி லாஸ் நடந்திருக்கும் அவுட்லெட்டில், ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி இருக்கும். ரிலேட்டிவ் வெலாசிட்டி எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு அவுட்லெட்டில் உள்ள அந்த கர்வுக்கு டேஞ்சென்ஷியலாக இருக்கும். சரிங்களா, அதாவது டேஞ்சென்ஷியல்லாம் என்னன்னு தெரியும், அப்படிதானே ஒரு சர்க்கிள் இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்க்கிளை வெறுமனே டச் பண்ணிட்டு மட்டும் போகிற லைனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டேஞ்சென்ட். சரிங்களா, அதே மாதிரி இந்த கர்வோட அவுட்லெட் பாயிண்ட், இந்த பாயிண்ட்டுக்கு டேஞ்சென்ட் லைன் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா அந்த டேஞ்சென்ட் லைன் வழியாக பாஸ் ஆகிற வெலாசிட்டிக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி அட் அவுட்லெட். சரிங்களா, ரிலேட்டிவ் வெலாசிட்டி அட் அவுட்லெட். ஸோ இப்போ இந்த அப்சல்யூட் வெலாசிட்டிக்கும் ரிலேட்டிவ் வெலாசிட்டிக்கும் உள்ள இந்த டீவியேஷன் தான் என்ன அப்படின்னா வேன் வெலாசிட்டி அட் அவுட்லெட். வேன் வெலாசிட்டி அட் அவுட்லெட், இந்த ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா பை அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ பீட்டாங்கிறது என்ன அப்படின்னா ஆங்கிள் பிட்வீன், சாரி V2ஓட இன்க்ளேஷன் ஆங்கிள், V2ஓட டைரக்ஷன். பைங்கிறது என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட டைரக்ஷன். ஓகே, இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுதான் என்ன அப்படின்னா வெலாசிட்டி ட்ரையாங்கிள் ஆஃப் பெல்டான் வீல் டர்பைன். ஓகே, ஸோ இல்லை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னலாம் அப்படின்னு பார்க்கலாம். என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த பக்கெட்டை வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ் ஸ்மூத் கர்வ் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம், அதாவது ஃப்ரிக்ஷனே இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக இந்த பிளேட் இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா உங்களோட வேன் வெலாசிட்டி அட் இன்லெட்டும் வேன் வெலாசிட்டி அட் அவுட்லெட்டும் ஈக்குவலாக இருக்கும், அதே சமயத்தில் ரிலேட்டிவ் வெலாசிட்டி அட் இன்லெட்டும்
ரிலேட்டிவ் வெலாசிட்டி அட் அவுட்லெட்டும் ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? இது எப்போ? வென் த கவுடு பிளேட் இஸ் ஸ்மூத் அண்ட் ஃப்ரிக்ஷன்லெஸ். அது ஸ்மூத்தாகவும் ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாகவும் இருந்துச்சு அப்படின்னா வேன் வெலாசிட்டி அட் இன்லெட்டும் வேன் வெலாசிட்டி அட் அவுட்லெட்டும் ஈக்குவலாக இருக்கும். ரிலேட்டிவ் வெலாசிட்டி அட் இன்லெட்டும் ரிலேட்டிவ் வெலாசிட்டி அட் அவுட்லெட்டும் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது. தென் வேன் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு பை டி என் பை 60. சரிங்களா? டிங்கிறது பிச் டயமீட்டர் ஆஃப் பக்கெட்டு, என்னங்கிறது ஸ்பீடு. ஸோ அதை வச்சு கேல்குலேட் பண்ணலாம். அண்ட் செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா, உங்களுக்கு நமக்கு இன்லெட்டாக வர ஜெட்டு, இன்லெட்டில் வர ஜெட்டு என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் ஹரிசான்டல் லைன். அதனால உங்களுக்கு இன்லெட் வெலாசிட்டியோட ஆங்கிள் ஆல்ஃபா வந்து ஜீரோ, தென் ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட ஆங்கிள் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஏன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி விஆரும் இன்லெட் அப்சல்யூட் வெலாசிட்டி வி ஒன்னும் ஹரிசான்டலாக இருக்கிறதுனால ஆல்ஃபா வேல்யூவும் தீட்டா வேல்யூவும் ஜீரோவாக இருக்கும். சரிங்களா? அது வந்து ரெண்டாவது தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் உங்களுக்கு வி ஒன்ங்கிறது ஹரிசாண்டலாக இருக்கிறதுனால ஹரிசாண்டல் காம்போனன்ட் வி டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு வி அட் இன்லெட். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லை வி எஃப் ஒன்ங்கிறது வெர்டிக்கல் காம்போனன்ட், அது வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஜீரோவாயிருக்கும். ஆனால் ஹரிசாண்டல் காம்போனன்ட் மட்டும்தான் இருக்கும், ஏன்னா உங்களுக்கு வி ஒன்னே ஹரிசாண்டலாக தான் இருக்குது. அதனால வி ஒன்னே ஹரிசாண்டலாக இருக்கிறதுனால வி ஒன் இஸ் ஈக்குவல் டு வி டபிள்யூ ஒன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேரெக்டாக எழுதிக்கலாம். சரிங்களா? சாரி, டேரெக்டாக நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னா எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் வந்து லைக் வி ஆர் ஒன் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அது என்ன நம்ம பார்த்தோம், ரிலேட்டிவ் வெலாசிட்டிங்கிறது அப்சல்யூட் வெலாசிட்டிக்கும் லைக் வேன் வெலாசிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். வி ஒன் மைனஸ் யூ ஒன் இஸ் ஈக்குவல் டு வி ஆர் ஒன். அதை நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம், வி ஆர் ஒன் இஸ் ஈக்குவல் டு அப்சல்யூட் வெலாசிட்டி அட் இன்லெட் மைனஸ் வேன் வெலாசிட்டி அட் இன்லெட். அண்ட் வி ஒன்னா என்னன்னு பார்த்தோம், வி டபிள்யூ ஒன்னு பார்த்தோம். அப்போ வி ஒன்னுக்கு பதிலாக வி டபிள்யூ ஒன் மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைக் பெல்டான் வீலோட கண்டிஷன், அதோட கன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதை கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, இதுல இருந்து ஃபோர்ஸை எப்படி கேல்குலேட் பண்ணலாம், இந்த ஃபோர்ஸோட ஈக்குவேஷன், இந்த ஃபோர்ஸோட இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணியிருப்போம் இதில் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பிளேலிஸ்டில் செக் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த ஃபோர்ஸுக்கான ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ ஃபோர்ஸ் அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் மோஷன் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஃபோர்ஸ் பெர் செகண்ட் அப்படின்னு பார்த்துருப்போம். ஃபோர்ஸ் பெர் செகண்ட் அப்படின்னு வெலாசிட்டின் இருக்கும். ஸோ அதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. மாஸுக்கு பதிலாக ரோ ஏ விஆர் ஒன் அப்படின்னு போட்டிருப்போம். தென் எல்லா டைமே சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் வி டபிள்யூ ஒன் ப்ளஸ் வி டபிள்யூ டூன்னு வரும். ஸோ இந்த ஃபோர்ஸுக்கான ஈக்குவேஷனை டெரிவேஷன் எப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் வீடியோ ஹவு டு ட்ரா வெலாசிட்டி ஆங்கிள் வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. இதில் விஆர் ஒன் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வி ஒன் அப்படின்னு போடலாம். எப்போ அப்படின்னா உங்களுக்கு நிறைய நம்பர்ஸ் ஆஃப் வேன்ஸ் இருந்தது அப்படின்னா வி ஒன்னுக்கு பதிலாக வி ஆர் ஒன், அதாவது மாஸோட வேல்யூ ரோ ஏ வி ஒன்னு போட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக ரோ ஏ வி ஆர் ஒன்னுக்கு பதிலாக நம்ம நார்மலாக வந்து அந்த கவுடு பிளேட்ல உள்ள வெலாசிட்டிகள் பார்க்கும்போது ஒரே ஒரு கவுடு பிளேட் மேல உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளூயிட் வந்து இம்பாக்ட் ஆச்சு அப்படின்னா என்னன்னு பார்த்துருப்பீங்க. ஆனால் டர்பைனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அடுத்தடுத்த கவுடு பிளேட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று சீரியஸாக அடிக்க வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சீரியஸ் ஆஃப் வேன்ஸ் இருக்கும்போது மாஸோட வேல்யூ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரோ ஏ விஆர் ஒன்னுக்கு பதிலாக ரோ ஏ வி ஒன்னா போட்டுக்கலாம். ஓகே, ஸோ சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் வந்து என்ன அப்படின்னா என்னோட எஃபெக்ட்ஸ் வேல்யூ பண்ணியாச்சு. தென் ஏரியா என்ன அப்படின்னா ஜெட்டோட ஏரியா இஸ் ஈக்குவல் டு பை பை ஃபோர் டி ஸ்கொயர். டிங்கிறது என்ன அப்படின்னா ஜெட்டோட டயமீட்டர், வாட்டர் ஜெட்டோட டயமீட்டர். ஒர்க் டன் பெர் செகண்ட், ஒர்க் டன்னா என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஒர்க் டன் பெர் செகண்ட் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி ஆஃப் வேன். வேன் தானே மூவ் ஆகுது, வேனை மூவ் பண்ணுறது தான் நம்ம பண்ணுற ஒர்க்கு. ஸோ வேன் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸு, வேன் மூவ் ஆகுற வெலாசிட்டி. ஸோ எஃபெக்ட்ஸ் இன்ட்டு யூ, எஃபெக்ட்ஸுக்கு வந்து இங்கே டெரைவ் பண்ணி வச்சிருக்க இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். யூவோட வேல்யூ அப்படியே போட்டுக்கோங்க. ஒர்க் டன் பெர் செகண்ட் பெர் வெயிட் அப்படின்னா பெர் வெயிட்டுங்கிறது மாஸ் இன்ட்டு கிராவிட்டியாக தான் வெயிட்டு. ஸோ மாஸ் வந்து ரோ ஏ வி ஒன், கிராவிட்டி வந்து ஜி. இதில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ரோ ஏ வி ஒன் இருக்குது. ஸோ ரோ ஏ வி ஒன்னும் டிவைட் பை எஃபெக்ட்ஸ் பை யூ டிவைட் பை போட்டிங்க அப்புறம் இந்த ரோ ஏ வி ஒன்னும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஒன் பை ஜி மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒன் பை ஜி வி டபிள்யூ ஒன் ப்ளஸ் வி டபிள்யூ டூ இன்ட்டு யூ. இதுதான் என்ன அப்படின்னா ஒர்க் டன் பெர் செகண்ட் பெர் வெயிட் ஆஃப் தி வாட்டர் ஜெட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி. ஹைட்ராலிக் எஃபிஷியன்சினா என்ன அப்படின்னா நம்ம செய்கிற ஒர்க்கு, அதாவது அவுட்புட்டு டிவைடட் பை இன்புட்டு.
அவுட்புட்டுங்கிறது நம்ம பண்ணுற ஒர்க்கு, இன்புட்டுங்கிறது வாட்டரோட கைனட்டிக் எனர்ஜி. ஸோ ஒர்க் டன்னோட ஃபார்முலா நம்ம இப்போ தான் பார்த்தோம், ரோ ஏ வி ஒன் வி டபிள்யூ ஒன் ப்ளஸ் வி டபிள்யூ டூ இன்டு யூ. கைனட்டிக் எனர்ஜிங்கிறது என்ன அப்படின்னா ஆஃப் எம் வி ஸ்கொயர், நமக்கு தெரியும் இதான் வந்து கைனட்டிக் எனர்ஜி. மாஸுக்கு பதிலாக ரோ ஏ வி ஒன் போட்டுக்கிறோம். தென் வி ஒன் ஸ்கொயர் அப்சல்யூட் வெலாசிட்டி ஆஃப் த இன்லெட் ஃப்ளூயிட். ஏன்னா உங்களுக்கு நாசில் வரக்கூடிய ஃப்ளூயிடுக்கு தான் என்ன இருக்கும், கைனட்டிக் எனர்ஜி இருக்கும். அந்த ஃப்ளூயிடோட வெலாசிட்டி அப்சல்யூட் வெலாசிட்டி என்ன அப்படின்னா வி ஒன். ஸோ ஆஃப் எம் வி ஸ்கொயரில் அந்த வி ஒன் தான் என்ன பண்ணும், சப்ஸ்டியூட் பண்ணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரோ ஏ வி ஒன் ரோ ஏ வி ஒன் கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் டேர்ம் மட்டும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த எஃபிஷியன்சியில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா வி டபிள்யூ ஒன் வி டபிள்யூ டூ அப்படின்னு ரெண்டு டேர்ம் இருக்கு, அதுக்கான வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன தெரியும் அப்படின்னா, லைக் அப்சல்யூட் வெலாசிட்டி ஹரிசாண்டலாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்சல்யூட் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு விரல் வெலாசிட்டி அப்படின்னு பார்த்தோம். வி ஒன் இஸ் ஈக்குவல் டு வி டபிள்யூ ஒன் அப்படின்னு முதலே பார்த்தோம், அதை எடுத்துக்கலாம். ஸோ வி டபிள்யூ ஒன்னோட வேல்யூ என்னது, வி ஒன். வி டபிள்யூ டூ வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கன்சிடர் பண்ணணும். VW2 value பார்க்கறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்கள் மேலே ஃபார்ம் ஆகிற அந்த வெலாசிட்டி ட்ரையாங்கிளை மட்டும் தனியாக எடுத்திருக்கேன், சரிங்களா. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இது VR2 ரிலேட்டிவ் வெலாசிட்டி, இது என்ன அப்படின்னா V2 அப்சல்யூட் வெலாசிட்டி, வெர்டிக்கல் காம்பனன்ட்டு VF2, ஹரிசாண்டல் காம்பனன்ட்டு VW2, சரிங்களா. இந்த ஆங்கிள் அதாவது VR2 என்ன ஆங்கிளில் வந்துருக்கு அப்படின்னா பையங்கிற ஆங்கிளில் இருக்குது. ஸோ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இந்த பெரிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா பைக்கு இருக்கு ஆப்போசிட்ல இருக்குது ஆப்போசிட் சைடு, அட்ஜசன்ட்ல இருக்குது அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு என்ன சொல்லலாம், ஹைபர்நியூஸ் இன்ட்டு சைன் பை அப்படின்னு சொல்லலாம், அப்படிதான் நமக்கு தெரியும். லைக் இது சைன் பைன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சைன் பைக்கு ஆப்போசிட் பை ஹைபர்நியூஸ், ஆப்போசிட் என்னது VF2, ஹைபர்நியூஸ் வேல்யூ VR2 அப்படின்னா VF2 இஸ் ஈக்குவல் டு VR2 இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன் அப்படின்னா VR2 சைன் பை. அதனால VF2 வந்து என்ன பண்ணலாம், VR2 சைன் பை சொல்லலாம். அதே மாதிரி காஸ் பை போட்டிங்க அப்படின்னா காஸ் பை இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன் சைடு, என்னது அட்ஜசன் சைடுங்கிறது இந்த பக்கம் U2 ப்ளஸ் VW2 அதாவது சைன் டிவைடட் பை ஹைபர்னிஸ் வேல்யூ VR2, தென் VR2 இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ இந்த பக்கம் என்ன ஆகும், VR2 காஸ் பைன் ஆயிரும். ஸோ VR2 காஸ் பைன் என்னது, U2 ப்ளஸ் VW2, அதான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். VW2 அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த மொத்த தூரம், இந்த தூரம் தானே VW2, இந்த தூரம் தான் இது VW2. ஸோ இந்த தூரம் வேணும் அப்படின்னா மொத்த தூரத்தில் இருந்து இந்த U2ங்கிற தூரத்தை கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு எந்த தூரம் கிடைச்சிடும், இந்த VW2 கிடைச்சிடும். ஸோ VW2 இஸ் ஈக்குவல் டு VR2 காஸ் பை மைனஸ் U2, அதான் அங்கே போட்டிருக்கோம். VW2 இஸ் ஈக்குவல் டு VR2 காஸ் பை மைனஸ் U2 அப்படின்னு போட்டால் அப்படின்னா இதான் VW2 வேல்யூ. இதில் VR2 அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொன்னோம், நம்ம பக்கெட் வந்து ஸ்மூத்தாக இருந்துச்சு அப்படின்னா U1 இஸ் ஈக்குவல் டு U2, அப்புறம் என்ன சொல்லலாம் ரிலேட்டிவ் வெலாசிட்டி VR1 இஸ் ஈக்குவல் டு VR2. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், VR2க்கு பதிலாக VR1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். VR2க்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், VR1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். VR1க்கு ஆல்ரெடி வேல்யூ தெரியும், VR1 இஸ் ஈக்குவல் டு V1 மைனஸ் U1, அப்சல்யூட் வெலாசிட்டி மைனஸ் வேன் வெலாசிட்டி. U1க்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா U1 போட்டுக்கலாம், ஏன்னா U1 இஸ் ஈக்குவல் டு U2 இஸ் ஈக்குவல் டு U, அதான் அங்கே போட்டிருக்காங்க. VR2க்கு பதிலாக VR1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. தென் VR1னோட வேல்யூ V1 மைனஸ் U1, U1க்கு பதிலாக U1 போட்டிருக்காங்க. ஸோ V மைனஸ் U, ஸோ அதை என்ன பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த VW2 வேல்யூங்கிறது இந்த இடத்துல VW2 அண்ட் VW1, VW1 இஸ் ஈக்குவல் டு V1, அதே மாதிரி VW2 இஸ் ஈக்குவல் டு V1 மைனஸ் யூ காஸ் பை மைனஸ் யூ, அதை வந்து அப்படி என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். VW1க்கு இந்த இடத்துலையும் VW2க்கு இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அதை சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடியதாக என்ன அப்படின்னா எஃபிஷியன்சியோட வேல்யூ, ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் கால்குலேட் தி ஃபோர்ஸ் வேல்யூ, ஒர்க் டன் வேல்யூ அண்ட் எஃபிஷியன்சி வேல்யூ பை யூசிங் தி வெலாசிட்டி டயக்ராம் ஆஃப் வெலாசிட்டி ட்ரையாங்கிள் ஆஃப் பெல்ட் ஆன் வீல் டர்பைன். தேங்க்யூ.